ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் தி மாமி டாக்ஸ். இன்னைக்கு பார்க்க போறது ஒரு சூப்பரான விளாக். எங்க வந்திருக்கோம் நீங்களே கேளுங்க. ஸோ பிளானட்டேரியம்க்கு வந்திருக்கோம். அது நம்மளோட கிண்டி பக்கத்தில் இருக்குது. ஸோ அந்த பிளானட்டேரியம்ங்கிறது ஒரு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்டர். எஸ்பெஷலி நம்ம குழந்தைங்களுக்கு நிறைய விஷயங்கள் அங்கே லேர்ன் பண்ணுறதுக்கு இருக்கும். ஸோ நிறைய அந்த ஒரு டெக்னாலஜி பார்க் மாதிரியே அங்கே வச்சுருக்காங்க. எவ்ரி ஆக்ஷன் ஹஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். இப்படியே உசுப்பேத்தி உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்க. ஸோ நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கும், நீங்கள் அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் உங்கள் குட்டீஸோட அந்த பார்க்கில் ஃபஸ்ட்டு. ஸோ டெம்பரேச்சர் பற்றி, ப்ரெஷர், இன்னும் எலக்ட்ரிசிட்டி, சவுண்டு, இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் வந்து நம்ம சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இல்யூஷன்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி செம்ம நிறைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நிறைய வெளியில் இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு உள்ளேயுமே வந்து ஷோஸ் எல்லாம் அவங்க போடுவாங்க. ரெகுலராக ஒரு டைமுக்கு வந்து ஷோஸ் எல்லாம் போடுவாங்க. ஸோ இதை வந்து பிர்லா பிளானட்டேரியம் நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து ஒரு மாடல் ஆஃப் இது சேட்டலைட் அனுப்புனது அதெல்லாம். ஸோ இதுதான் நாங்கள் ஒரு ஷோக்கு போகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த ஷோ வந்து நம்மளோட அந்த ஸ்பேஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுற ஷோ. இதில் ஹைலைட்டே என்னென்னா அதோட ஸ்க்ரீன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, அப்படியே ஒரு ரவுண்டாக அப்படியே டோம் ஷேப்பில் இருக்கும். அப்படியே படுத்துட்டு நம்ம பார்க்கணும். ஸோ ஆல்மோஸ்ட் நீங்கள் அதோடையே ட்ராவல் ஆகிற ஒரு ஃபீல் கிடைக்கும். சன், ஸ்டார்ஸ், பிளானட்ஸ் எல்லாம் காட்டும் போது அவ்வளோ என்ஜாய் பண்ணுவாங்க குட்டீஸு. ஸோ அந்த ஒரு ஷோ ரொம்ப ப்ரில்லியண்டாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 3D தியேட்டருக்கு போனோம். அது கொஞ்சம் ஓகே தான், நாட் தட் குட் பட் ஃபைன். அது டைனோசார்ஸ் பற்றிலாம் சொன்னாங்க. அப்புறம் இது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது, அந்த சர்க்கிள் அந்த ஸ்பியரே பார்த்தீங்கன்னா அப்படியே எர்த் மாதிரி சுழந்த ஆரம்பிச்சது. அதில் நிறைய எர்த் பற்றி சொன்னாங்க. நிறைய விஷயங்கள் வந்து குட்டீஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் மேக்ஸ் லெபார்ட்ரிக்கு போனோம். ஸோ மேக்ஸ் லெபார்ட்ரியில் நிறைய கான்செப்ட்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அவங்களுக்கு. அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அதை கற்றுப்பாங்க. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அந்த மேக்ஸ் லேபு. ஸோ அதை வந்து தீக்ஷித் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணார். அது கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அவங்களுக்கு புரிகிற மாதிரி. அப்புறம் வந்து இந்த டிஃபென்ஸ், நம்மளோட இந்தியன் டிஃபென்ஸ் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு எக்ஸிபிட் வச்சுருந்தாங்க ஒரு இது ஃபுல்லாக, ஹால் ஃபுல்லாக. ஸோ அதுலேயுமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது அந்த வெஹிக்கிள்ஸ், அப்புறம் என்ன பண்ணாங்க, எதனால் இந்த டிஃபென்ஸ் இது வந்து நமக்கு முக்கியம், அந்த விஷயங்கள்லாம் நம்ம அவங்க கூடயே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போகலாம். ஸோ நிறைய பாய்ஸுக்கு இல்லை யங் சில்ட்ரனுக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸை பார்க்குறது குட்டி குட்டியாக இதெல்லாம். நியூக்ளியர் ஃபிஷன் ஃபியூஷன் லேப் ஒன்று இருந்தது. ஸோ அங்கே போய் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணோம், எப்படி இந்த நியூக்ளியர் எனர்ஜிலாம் ரெடி ஆகுது. சும்மா ஒரு பேசிக் அந்த ஏஜ் அப்ராப்ரியேட்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் இந்த டிவி கலெக்ஷன், எல்லா டிவி இதுமே இது வரைக்கும் உள்ளதெல்லாம் கலெக்ட் பண்ணி அங்கே இருந்தது. அது ரொம்ப சூப்பராக இருந்தது. ஐயோ போச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வெளியில வந்தோம். வெளியில இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு இந்த உட்கார்ந்து பாருங்க எது ரொம்ப குத்துது அந்த இதெல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் குட்டி குட்டி திங்ஸ் இருந்துச்சு. அதுல வந்து இந்த பால் பறக்கிறது அது ரொம்ப ஹாப்பியா இருந்தது தீக்ஷித்துக்கு. அப்படியே அந்த உள்ளேந்து வர அந்த காற்று வந்து அந்த பாலை புஷ் பண்ணுவோம், அப்படியே மேலே போய் நிற்கும். அப்புறம் இது வந்து சவுண்டு, நம்ம கையை இப்படி வச்சோம்னாலே ஒரு சவுண்டு வந்து அதில் வர ஆரம்பிக்கும் வித் அவர் ஓன் சென்சஸ். அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே என்ஜாய் பண்ணி கிளம்பி எங்களோட ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போனோம். வேற யாரும் இல்லை, நம்ம மாமி டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் அங்கே மீட்டப் பண்ணலாம் அப்படின்னு, நந்தினி அண்ட் ஹேனா. ஸோ நந்தினி வீட்டுக்கு தான் போனோம். ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க குட்டீஸ் எல்லாருமே. ஸோ மூணு குட்டீஸு எங்களுக்கு வேறு லஞ்செல்லாம் ரெடி பண்ணியிருந்தாங்க. இது யாருப்பா ஆர்டர் பண்ணது? மெனக்கெட்டு
எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான். பொழுது விடிய விட மாட்டுகிறாய்கள் ஐயா. ஒன்னு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். அது முடிச்சுட்டு நாங்க வந்து அந்த அபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கிற பார்க்குக்கு போய் விளையாடலான்னு குட்டீஸ் எல்லாம் கூட்டிட்டு போனோம். ஸோ அவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க ஆஸ் யூஷுவல். ஸோ எங்களுக்கு ஒரு ஹாஃப் டே அளவுக்கு எங்களுக்கு பிளானட்டேரியமில் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் லஞ்சுக்கு இங்கே வந்துட்டு ஈவினிங் வரைக்கும் இவங்க கூட என்ஜாய் பண்ணிவிட்டு ஆல்மோஸ்ட் ஈவினிங் தான் போனோம். நாங்கள் வந்ததே ஒரு 2:30-3 மேலே ஆயிடுச்சு. ஸோ ஒரு 3-4 hours இல்லை ஒரு ஹாஃப் டேவாவது உங்களுக்கு பிளானட்டேரியமில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வேணும். அதுக்கப்புறம் இந்த குட்டீஸ் எல்லாம் ஜாலியாக சாண்டில் எல்லாம் விளையாடிட்டு அப்புறம் நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறோம்.